ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். யோகி பாபு முதன்மை கேரக்டரில் நடித்து வெளிவந்திருக்கும் படம் பூமர் அங்கிள். குழந்தைகளை சிரிக்க வைக்கும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டிருக்கும் இப்படத்தை பார்க்கும்போது அவர்கள் சிரிக்கிறார்களோ என்னவோ, நிச்சயம் பெரியவர்களுக்கு சிரிப்பே வராது. பல இடங்களில் காமெடி ஃப்ளாட்டாக இருக்கிறது, கவனிப்பாரற்று வந்து போகிறது. அவர்கள் சிரிப்பு காட்சிகளாக நினைத்து கொண்டிருப்பது யோகி பாபு அங்கங்கே வந்து அவர் பாணி ஜோக்ஸ்களில் கொஞ்சம் சிரிக்க வைத்திருக்கிறார். கேஜிஎஃப் ஸ்டைலில் சேஷு சொல்லும் கதையெல்லாம் பற்களை நர நரவென்று கடிக்க வைக்க தோன்றுகிறது. வெளிநாட்டு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு யோகி பாபு அவரிடம் விவாகரத்து கேட்கிறார். ஆனால் அவர் கொடுக்க மாட்டேன்கிறார். அப்புறம் ஒரு சூழ்நிலையில் யோகி பாபுவின் அரண்மனைக்கு வந்து ஒரு நாள் தங்கியிருந்து விட்டு பிறகு டைவர்ஸ் தருகிறேன் என்கிறார் அந்த வெளிநாட்டுக்கார பெண். வெளிநாட்டு பெண்ணோடு அரண்மனைக்கு செல்கிறார் யோகி பாபு. அதே சமயத்தில் யோகி பாபுவால் பாதிக்கப்பட்ட சேஷு, தங்கதுரை, கேபிஒய் பாலு ஆகிய நண்பர்களும், ஊர் நாட்டாமை ரோபோ சங்கரும் அவரை பழிவாங்க அந்த அரண்மனைக்கு வருகிறார்கள். அந்த அரண்மனையில் இருக்கும் யோகி பாபுவின் அப்பா மதன் பாபு கண்டுபிடித்த கருவி ஒன்று கவரத்தான் அனைவருமே அங்கு இருக்கிறார்கள். அந்த வெளிநாட்டு பெண் அந்த கருவியை எடுத்தாரா? யோகி பாபுவை பழிவாங்க வந்த சேஷு, தங்கதுரை, பாலா ஆகியோர் என்ன ஆகிறார்கள் என்பதை நகைச்சுவையாக கொண்டு போயிருக்கிறார் டைரக்டர். ஓவியாவும் சில காட்சிகளில் ஒய்யாரமாக வந்து ஆடி பாடிவிட்டு போகிறார். சூப்பர் ஹீரோ ஹல்க் கெட்டப்பில் காமெடியன் சொல்வது சிறுவர்களை மகிழ்விக்கும் நோக்கத்தில் அவர்கள் நோக்கம் நிறைவேறியதா என்பது தியேட்டர் ரெஸ்பான்ஸை பொறுத்தது. தர்மபிரகாஷின் இசையில் பாடல்கள் சுமார்தான். ஆனால் ஓவியா வரும்போது கொடுக்கும் ரீரிகார்டிங், இன்னும் சில காட்சிகளில் பிஜிஎம் அருமை. நகைச்சுவை படம் எடுக்கும்போது கூட ஏனோ தானோ என்று விளையாட்டுத்தனமாக எடுத்தால் இது போலத்தான் ஆகும் என்று நினைக்க தோணுகிறது. இன்கம்ப்ளீட்டாகத்தான் முடிகிறது படம். பார்ட் இரண்டுக்கு ஆசைப்படுகிறார்கள் போல. பார்ட் ஒன்னிலேயே பல குறைகள், எல்லாவற்றையும் விட கலகலப்பாகவும் சிரிக்க வைக்கவில்லை இந்த பூமர் அங்கிள் என்று தான் சொல்ல தோன்றுகிறது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பை.